நண்பர்களுக்கு வணக்கம், நான் ராஜ்குமார். ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 பொருள் எப்பயுமே இந்த 499 ஆஃபருக்கு வந்து கொடுத்துட்டே தாங்க இருப்போம். அதில் இப்போ பொருளோட குவான்டிட்டியை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். உண்மையில் நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா அதுவும் 500 ரூபா கொரியரோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வெளியே வாங்குறதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 100 ரூபா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வருங்க. அதே நேரத்தில் பொருள் ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும். அப்படி நாங்கள் என்னென்ன கொடுக்குறோம் இந்த 499 ரூபா பேக்கில் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட ஏலக்காய் இருக்குங்க. ஏலக்காவை பொறுத்தவரை அது ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து ப்ரைஸ் வந்து இருக்கும். 2000 ரூபாலேருந்து 3000 ரூபா வரைக்குமே அதுக்கேற்ற குவாலிட்டி வைஸாக வந்து ப்ரைஸ் இருக்கும். மிளகு நம்மக்கிட்ட இருக்குங்க. பட்டை, சுருள் பட்டை, கிராம்பு, நட்சத்திர சொம்பு, அதான் அன்னாச்சி பூன்னு சொல்கிறாங்களே அது, கல்பாசி, கசகசா, அப்புறம் மராட்டி மொக்கு, பாதாம் பிசினு, தேன்லேயே காட்டு தேனும் கிடைக்கும், அதே நேரத்தில் பெட்டி தேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. ஸ்பைசஸ் எங்ககிட்ட எல்லாமே இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான மசாலாக்கள் பொதுவாக வந்து ஒரு 12 பொருள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எது சமைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பொருளில் எல்லாமே அடங்கிடும். அந்த பொருளெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 499 ரூபாய்க்கு, இதோட வெயிட் அப்படின்னு பார்க்குறப்ப நியர்பை 1 கிலோக்குள்ளே வருங்க. நான் ஒவ்வொரு குவான்டிட்டி எவ்வளோ என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிளகுலேருந்து ஆரம்பிப்போம். மிளகு பார்த்திங்களா எவ்வளோ ரொம்ப பொடிசாக குட்டியாக இருக்கும். என்னென்னா இது வந்து கேரளாவோட குறுமிளகு அப்படின்வாங்க. இது 100 கிராமுங்க. ஆனால் நீங்கள் விஷுவலாக பாருங்களேன், பார்த்தா இவ்வளோ ஒன்று தான் இருக்கும். என்னென்னா மிளகை பொறுத்தவரை வெயிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அதாவது கொஞ்சம் கையில் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும். வெயிட்டாக இருந்தால் அந்த மிளகு வந்து தரமான மிளகு. பெருசாக இருக்கும் ஆனால் உள்ள பொங்காக இருக்கும், ஒன்றுமே வந்து டேஸ்ட் ஒன்றுமே இருக்காது. இது பாருங்க, விஷுவலாக பார்க்குறப்ப நல்லாவே இருக்காது, ஆனால் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் தர்றது 100 கிராம் வந்து மிளகு வந்து தரோங்க, அவ்வளவு தரமான மிளகு. இப்போ எங்ககிட்ட கிலோவாக வாங்குறீங்க அப்படின்னா இப்போட மார்க்கெட் ப்ரைஸு 700 ரூபாய்க்கு தரோம். கொரியரோடு வாங்குறதுக்கு உங்களுக்கு 750 ரூபாய்க்கு கிடைக்குங்க. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கிராம்பு. இந்த கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் கடையில் வந்து பார்த்துருக்க முடியாதுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே பிளாக் கலரில் இருக்கும், மொட்டெல்லாம் உடையாமல் இருக்கும். இது வந்து கேரளாவில் நாடன் கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா புது கிராம்பு எல்லாமே இப்படி தான் இருக்கும். நாங்கள் தர்றதும் அதேமாரி புது கிராம்பு தாங்க. இதை வந்து ரொம்ப நாள் வச்சாலாம் கொடுக்க மாட்டோம். ரொம்ப நாள் வச்சாலே பழுத்து போ, அப்படி ஒரு பழுப்பு நிறத்தில் மாறிடும். ஸோ அந்த கிராம்பை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதுவும் வச்சுருக்கோம், ஆனால் அது வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நிறையா மசாலா அரைக்கிறாங்களே அவங்களுக்கு தான் கொடுப்போம். இது வந்து பியூராக வீட்டுக்கு கொடுக்குறதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து இப்போ கம்மியாக இருக்குது, ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு கிராம்பு கிடச்சிட்ருக்கு. நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ நாங்கள் கொடுக்கறது 1200 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இது உங்களுக்கு 50 கிராம் வந்து கொடுத்துருவோங்க. பாருங்கள் எவ்வளோ தரமானது இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காய் பொறுத்தவரை நம்ம சமையலையும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பல தூக்கம் வர்றதுக்கு அரைச்சி ஊற்றுவாங்க, இல்லைன்னா இதை நெய்யில் போட்டு வறுத்து பாலில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதில் இது மார்க்கெட்டில் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒரு இடத்துல 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்கள் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. உள்ளே வந்து உங்களுக்கு 2 ஜாதிக்காய் வந்து வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி பத்திரி. ஸோ ஜாதிக்காயோட பூ இதுதான் ஜாதி பத்திரி. இது முழு பூங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே ஃபுல் ஃப்ளவரு. இதில் ஒன்றுமே இல்லை, இந்த ஃப்ளவர் உடஞ்சி போச்சு அப்படின்னா 2000 ரூபாய்க்கு விற்போம். முழுசாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 2500 ரூபாய்க்கு கொடுப்போம். எல்லாமே தரமானது தான். இது வந்து நாடன் பூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கிராம் தரும். ஏன்னா இதோட விலை வந்து காஸ்ட்லிங்க, கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 2500 ரூபா. அதனால் நாங்கள் கொடுக்கறது 25 கிராம் தரும். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டையில் இது வந்து சுருள் பட்டை. இது வந்து உங்களுக்கு 50 கிராம் தரும். ஸோ சுருள் பட்டையோட டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா பட்டையை வந்து அப்படியே போடுவாங்க, சுருள் பட்டையை வந்து நம்ம மசாலாவில் அரைச்சி வந்து போடுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த சுருள் பட்டை வந்து நாங்கள் தர்றது வந்து கிலோ 600 ரூபாய்க்கு தரோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும். நல்ல இனிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். பொதுவாக வந்து மசாலா ஐட்டத்தில் வந்து சேர்ப்பாங்க, பிரியாணியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மராட்டி மொக்கு. மராட்டி மொக்கு சின்ன மராட்டி மொக்கு தாங்க கொடுக்குறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க பெருசாக இருக்கும் சிறுசாக இருக்கும்னு. எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இளவும் கொஞ்சம் மரம் இருக்குது பார்த்திங்கன்னா அதோட சீடு தான். நீங்கள் போய் மராட்டி மொக்குன்னு கேட்டால் இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் என்னென்னா சின்ன மராட்டி மொக்கு இல்லைன்னா பெரிய மராட்டி மொக்கு அது கிடைக்கும். நாங்கள் பொறுத்தவரை மேக்ஸிமம் எங்களுக்கு எல்லாம் கலந்து வரும்.
நாங்கள் பெருசெல்லாம் கழிச்சுட்டு உங்களுக்கு சிறுசு மட்டும்தாங்க கொடுக்குறோம், தெரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு 50 கிராம் கொடுக்குறோம். இதுவும் நீங்கள் பிரியாணியில் வறுத்து அரைச்சி போட்டு பாருங்களேன், வேற லெவலில் இருக்கும். அடுத்து இது வந்து வெறும் நார்மல் பட்டை, நல்ல மெல்லிஸாக இருக்கும், இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது கொஞ்சம் நல்லா முத்துனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற லேயர் எடுப்பாங்க, இது வெளியில் இருக்க பட்டைங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறது வந்து விலை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 300-320 இந்த ரேஞ்சில் வந்து ட்ராவல் ஆகும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கொடுக்கறது 50 கிராம் கொடுக்குறோங்க. பாருங்கள், மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கொடுக்குறதெல்லாம் 50 கிராமுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பிரியாணி இலையை பற்றி சொல்ல வேணாம், ஏன்னா நம்ம சேனலில் அவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். இதுவும் உங்களுக்கு 50 கிராம் கொடுக்குறோம். இப்போ இலையை பொறுத்தவரை எப்பயுமே பூச்சியெல்லாம் தொலைச்சிருக்குங்க, ஏன்னா மருந்தடிக்காமல் எடுக்கணும் அப்படின்னா இலையில எல்லாமே கடித்து மீதி தான் நம்ம கொடுக்க முடியும். எல்லாம் பூச்சி மருந்துலாம் அடித்தா என்ன பண்ணலாம், எல்லாம் சுத்தமாக சூப்பராக வந்து பிடிங்கி கொடுக்கலாம். இலையை பொறுத்தவரை டேமேஜ் ஆகி தாங்க இருக்கும். இதுவும் உங்களுக்கு 50 கிராம் கொடுக்குறோம். அடுத்து முக்கியமானது ஏலக்காய். ஸோ ஏலக்காவை பாருங்கள், இது வந்து 25 கிராம். ஏலக்காவை பற்றியும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவ்வளோ வந்து பதிவுகள் பண்ணியிருக்கோம். ஏலக்காவை பொறுத்தவரை நாங்கள் இது கொடுக்கறது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப முன்ன பின்ன வருதுங்க, மேக்ஸிமம் சலித்து 7-8 கொடுக்க ட்ரை பண்ணுறோம். பட் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிறப்ப குவாலிட்டியாக இருக்கும், பல்க் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எல்லாம் மிக்ஸ் ஆனது. அந்த ஏலக்காவே நீங்கள் எடுத்துக்கங்க, பட் லக்கில் வந்து 7 மோமோ 8 மோமோ வரலாம். ஆனாலும் நாங்கள் பல்க்கு தான் கொடுக்குறோம், பல்க் வந்து உங்களுக்கு 25 கிராம் தான் கொடுக்குறோம். அதுவே வந்து போதுமான அளவு இருக்கும், ஏன்னா நம்ம வந்து மிளகெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஏலக்காய் பொறுத்தவரை அளவாக தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்களேன், இது 25 கிராம் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர சோம்பு, அண்ணாச்சி பூன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் 50 கிராம் கொடுக்குறோம். ஆக்சுவலாக நட்சத்திர சோம்பு நம்ம ஊரில் விளையலைங்க, நாங்களே வாங்கி தான் கொடுக்குறோம். பட் இருந்தாலும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்து எல்லாமே செக் பண்ணி தான் வந்து நான் சில வெளியே வாங்குகிறேன் அப்படின்னா பண்ணி கொடுப்பேன். பூவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் விதைகள்லாம் இருக்குது பாருங்கள், உள்ள முழு பூவாக இருக்கும், முழு ஸ்டாராக இருக்கும், உள்ள விதைகள் இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 50 கிராம் கொடுக்குறோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது தாங்க கல்பாசி, மரப்பாசி அப்படின்னு சொல்கிறது, இது உங்களுக்கு நாங்கள் 50 கிராம் கொடுக்குறோம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே வந்து பொடியாக மண்ணாக இருக்கும், ஆனால் அந்த மண் எல்லாமே சத்துங்க. நீங்கள் தாளிக்கிறப்ப அந்த மண் மாதிரி இருக்கதையும் போட்டு தாளிச்சிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா இது வந்து மரத்துலேருந்து அப்படியே உரித்து எடுக்கிறது, அந்த செதுக்கி எடுக்கிறது. அப்படி எடுக்கிறப்ப தூசி துப்பட்டை எல்லாமே சேர்ந்து தான் வரும். அப்படின்ற பட்சத்தில் என்னடா மண்ணாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படி இருந்தால் தான் சத்தாக இருக்கும். நீங்கள் நான் வந்து இதுக்கு ஒரு ஃபேனுங்க, என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து தாளிக்கிறப்ப அப்படியே எந்த குழம்ப தாளித்தாலும், இதை சும்மா எண்ணெயை விட்டு தாளித்தாலே ஒரு கறிக்குழம்பு வாசம் அடிக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் 50 கிராம் கொடுக்குறோங்க, ஏன்னா இதெல்லாமே குவான்டிட்டி வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ஏன்னா லாபம் இல்லைனாலும் பட் இது எனக்கு நிறையா கஸ்டமர் வரணும், இந்த பிஸ்னஸை எப்படியாவது அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது தாங்க கஸ்கஸ். ஸோ இது வந்து நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் போய் கடையில் 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட்லாம் வாங்குறீங்கன்னா இந்த கஸ்கஸ் தான் கொடுப்பாங்க, அந்த உள்ளே கொஞ்சோண்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே எனக்கே இது ஒரிஜினல் கஸ்கசாவான்னு தெரியவே இல்லைங்க. எங்கள் ஊரில் வந்து கேரளா கஸ்கசான்னு சொல்லி இதுதான் அதிகமாக இருக்குது, ஒரிஜினல் கஸ்கசா வேறு மாதிரி இருக்கும், அது வந்து நான் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா பால் மாதிரி வரும், ஆனால் 2000 ரூபாங்க, இது வெறும் 250 ரூபா தான். ஸோ 250 ரூபாய்க்கு என்ன இருக்குமோ அதான் இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க, கேரளாவில் உங்களுக்கே தெரியும் நிறையா மட்டன், பெரிய மட்டன்லாம் சமைப்பாங்க, அதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 50 கிராம் கொடுக்குறோங்க. ஸோ 12 பொருள் வந்துருச்சிங்களா, நான் வந்து லிஸ்ட்டே போட்டு உங்களுக்கு தரேன் என்னென்ன கிராம் அப்படின்னு. இது வாங்கினீங்கன்னா இப்போ இந்த ஆடி மாதம், இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஆடி மாதன்றதை விட ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கங்களேன், ஆகஸ்ட் 30 வரைக்கும் ஒரு ஆஃபர் தரேன். இது வந்து பாதாம் பிசின், இந்த பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு 50 கிராம். இந்த 12 பொருள் வாங்கினீங்கன்னா இனி வாங்க போகிறவங்களுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃப்ரீ. இதெல்லாம் பிஸ்னஸ் யுத்தி தான், பட் இருந்தாலும் வந்து எங்ககிட்ட நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இது வந்து ஆஃபர் பண்ணித்தரோம். ஆனால் வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு குடம்புளி, அப்புறம் வந்து தேன், இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. குடம்புளி வந்து நம்ம தோட்டத்தில் இன்னும் ரெடி ஆகலை, கண்டிப்பாக ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 12 பொருள் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சில பொருள்லாம் இருக்கும், நாங்கள் லிஸ்ட்டு வந்து தரோம், நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எப்பயுமே குடம்புளி இருக்கும், இப்போ சீசன் இனிமேல் தான் ஆரம்பிக்குது, அதனால் இன்னும் எனக்கே கைக்கு வரலை, கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேங்க. இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து உற்பத்தி பண்ணுறதுனால நாங்கள் வந்து என்னடா எங்கள் ஃபேக்ட்ரியெலாம் காட்ட முடியாதுங்க, ஃபேக்ட்ரிலாம் கிடையாது, வீட்டுக்குள்ளே வேணால் நான் காட்டுறேன் பாருங்கள். சும்மா வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து பெரிய வாளி வாங்கி வச்சுருப்போம், அதில் நான் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றப்ப இங்கே போட்டிருப்பேன். தோட்டத்தில் வீடியோ அதிகமாக போட்டிருப்பேன் நான், சமீபத்தில் வாங்குறதோ பறிக்கிறதோ எடுக்க முடியாது,
அது மழை சமயமாக இருக்கும், அதனால் பெருசாக இது பண்ண மாட்டேன். இங்கே நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் அனுப்புவோம். ஸோ தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தானே வந்து ஒரு பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய குறைகளை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வந்து ப்ரைஸ் ஹை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பட் என்னால் வந்து குவாலிட்டியில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ப்ரைஸ் வந்து சில பொருட்கள் விலை அதிகம் அப்படின்றத நானும் ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக தாங்க சில பொருள் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். பட் இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் லாபம் இருக்குங்க. நீங்கள் வெளியே செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.